மணமகன் தம்பி முருகேசன் என்ற கலைவேந்தன் அவர்களை, மணமகள் தங்கை கஸ்தூரி அவர்களை இந்த மணவிழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் தம்பி நாகை திருவள்ளுவன் அவர்களை, வருகை தந்திருக்கிற நாம் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற சிறுத்தை செல்வர் அவர்களை, முன்னிலை வகித்து நிகழ்வை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற பொதுச்செயலாளர் பேரறிவாளர் அவர்களை, பொதுச்செயலாளர் கிளவேணி அவர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்து விடைபெற்றுச் சென்றிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அவர்களை, மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் விடுதலை கட்சியின் தலைவர் அன்பு சகோதரர் முருகவேல் ராஜன் அவர்களை இந்த வரவேற்பு நிகழ்வுகளை பங்கேற்று மணமக்களை வாழ்த்தி சிறப்பித்திருக்கிற மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அருமை தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை, விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் தம்பி குழந்தை அரசன் அவர்களை, தமிழர் விடியல் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் இளமாறன் அவர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தம்பி கனியமுதன் அவர்களை, துணை பொதுச் செயலாளர் கலைவேந்தன் அவர்களை, தமிழ் புலிகள் கட்சியின் நிதி செயலாளர் கரு சித்தார்த்தன் அவர்களை, அமைப்பு செயலாளர் முகிலரசன் அவர்களை, செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்களை, அமைப்பு செயலாளர் கோவை சபாபதி அவர்களை, மூவேந்தர் புலிப்படையின் தலைவர் பாஸ்கரன் அவர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தி சிறப்பித்திருக்கிற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த நான் ராஜமாணிக்கம் அவர்களை, நிறைவாக நன்றியுரை ஆற்றவிருக்கிற பேருப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை, இந்த நிகழ்வில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தி சிறப்பித்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருதுநகர் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் முருகன் அவர்களை, உடன் வருகை தந்திருக்கிற கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவர்களை, இரா பாண்டியம்மாள் அவர்களை, அமைப்பு செயலாளர் தம்பி எல்லாளன் அவர்களை, மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களை, மணமக்களின் உற்றார் உறவினர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற தமிழ் புலிகளே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மணமக்கள் தம்பி கலைவேந்தனும் கஸ்தூரியும் பெரியவர்களின் நல்வாழ்த்துக்களோடு தமது இல்லற வாழ்வை இனிதே தொடங்கியிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க, நீடூழி வாழ்க என்று நான் நெஞ்சால் வாழ்த்துகிறேன். தம்பி நாகை திருவள்ளுவர் அவர்களின் சொந்த கிராமத்தில் அவர் பிறந்த ஊரில் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் சொன்னதைப் போல என்னிடத்திலே வந்து இந்த திருமண வரவேற்பு நிகழ்வுக்காக அழைப்பு விடுத்த போது என்னால் மறுதளிக்க இயலவில்லை. கொரோனாவில் இருந்து ஏறத்தாழ 1.5 ஆண்டுகளாக நான் கட்சி நிகழ்ச்சிகள், குறிப்பாக இல்ல நிகழ்ச்சிகள் எதுவுமே பங்கேற்பதில்லை. எல்லோரிடத்திலும் நான் இணைய வழியாக வாழ்த்துகிற ஒரு சூழலை உருவாக்கி கொண்டேன். நேரிலே செல்லுவதில்லை. கிட்டத்தட்ட ஒரு 50-60 திருமண நிகழ்ச்சிகளை ஆவதப்படி தவிர்த்திருக்கிறேன். அதையும் தாண்டி சில தோழர்கள் வேளச்சேரிக்கு மணமக்களோடு வந்து விடுகிறார்கள், அல்லது கட்சியின் தலைமையகத்திற்கு வந்து அங்கேயே திருமணத்தை நடத்தி கொள்கிறார்கள். இந்த நிலையில் நான் இந்த திருமண வரவேற்புக்கு வந்தால் வழக்கம் போல மறுபடியும் இயக்க தோழர்கள், விடுதலை சிறுத்தைகள், திருமணத்திற்கு வாருங்கள், இல்லத்திறப்புக்கு வாருங்கள், காதலி விழாவுக்கு வாருங்கள், மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு வாருங்கள் என்றெல்லாம் என்னை அழைப்பார்கள். கட்சி வேலைகளை செய்வதை விட இந்த வேலைகளை செய்வதுதான் அதிகரித்து கொண்டே போகிறது என்ற ஒரு தயக்கம் எனக்கு இருந்தது. எனவே அவரிடத்தில் நான் சற்று தயக்கமாக கேட்டபோது, அண்ணா, அந்த ஊர் என்னுடைய பிறந்த ஊர், என்னுடைய சொந்த கிராமம்,
என் பிறந்தமுறை சார்ந்தவர்தான் கலைவேந்தர். எனவே உங்கள் வருகை அவசியம் என்று அவர் சொன்னதும் உடனே நான் ஒப்புக்கொண்டேன். கல்லூரணிக்கு வருகிறேன், நான் அந்த திருமண வரவேற்பு விழாவில் பங்கேற்கிறேன் என்று மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. தம்பி நாகை திருவள்ளுவர் சொன்னதைப் போல இது ஒரு திருமண நிகழ்ச்சி என்பதை விட ஒரு அரசியல் விழா, அரசியல் கலந்த ஒரு பண்பாட்டு விழா என்று குறிப்பிட்டார். நாம் எதை தொட்டாலும் அதில் அரசியல் இருக்கிறது. கட்சி அரசியல் அல்ல, வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கிற அரசியல். கலாச்சாரம் என்பது கூட அரசியலோடு தொடர்புடையதுதான். பண்பாடு என்பது தனியானதல்ல, எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கிறது. அதனால்தான் பிஜேபி கலாச்சார தளத்திலே அரசியல் செய்கிறது, பண்பாட்டு தளத்திலே அரசியல் செய்கிறது. சாமி கும்பிடுவது உள்ளிட்ட அனைத்து பண்டிகை விழாக்களிலும் அரசியல் செய்கிறது. சொல்ல போனால் இப்படி பண்பாட்டு தளத்தில் அரசியல் செய்தே ஆட்சிக்கு வந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தான். காங்கிரஸ் கட்சி கொள்கையை சொல்லி அல்லது வெள்ளையர்களை எதிர்த்து மக்களை திரட்டி இது நம்முடைய நாடு என்கிற நாட்டு பற்றை உருவாக்கி காந்தியடிகளை அதற்கு பயன்படுத்திக் கொண்டு ஆட்சிக்கு வந்தார்கள். அவர்கள் பேசிய தேசியவாதம் நாட்டு பற்றின் அடிப்படையான தேசியவாதம். இந்தியர் என்று சொல்ல வேண்டும், ஜெய்ஹிந்த் என்று சொல்ல வேண்டும் என்கிற அந்த உணர்வு காங்கிரஸ்காரர்களால் பரப்பப்பட்ட போது மதம் அடிப்படையில் பரப்பப்படவில்லை, நாட்டு பற்றின் அடிப்படையில். பேட்ரியாட்டிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நாட்டு பற்றின் அடிப்படையில் ஒரு தேசியவாதத்தை காங்கிரஸ் கட்டமைத்து ஆட்சியை கைப்பற்றியது. ஆனால் பிஜேபி நாம் இந்துக்கள் என்று முஸ்லீம்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் வெறுப்பு அரசியலை விதைத்தே பண்பாட்டு தளத்தில் அரசியல் செய்தே ஆட்சிக்கு வந்திருக்கிறார். எனவே பண்பாட்டு தளம், அது திருமணமாக இருந்தாலும், காதல் விழாவாக இருந்தாலும், அல்லது வீடு திறக்கிற நிகழ்ச்சியாக இருந்தாலும், இறப்பாக இருந்தாலும், எந்த சடங்குகளாக இருந்தாலும், அதில் அரசியல் இருக்கிறது. அதை நாம் மறுத்துவிட முடியாது, நாமும் புறந்தள்ளிவிட முடியாது. அந்த வகையிலே தம்பி கலைவேந்தன் கஸ்தூரி ஆகியோரின் இந்த திருமண வரவேற்பு விழாவில் நாம் இன்றைக்கு சமூக நீதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். குழந்தை அரசர் உள்ளிட்ட அனைவரும் பேசினார்கள். நாகை திருவள்ளுவன் அண்ணன் திருமாவை பின்பற்றக்கூடிய ஒரு இளைஞராக, இளம் தலைவராக இருக்கிறார் என்று சொன்னார். என்னை அவர் பின்பற்றுகிறார் என்று நான் மகிழ்வதை விட விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற அரசியலை அவரும் உள்வாங்கி இருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கை, தந்தை பெரியாரின் கொள்கை, பேராசான் மார்க்சின் கொள்கை, சமத்துவமே நமது இலக்கு என்கிற கொள்கை, சமூக நீதியே அதற்கான வழிமுறை என்கிற கொள்கை, ஜனநாயக சக்திகளின் ஒத்துமையே நமக்கான தேவை என்கிற கொள்கை, அந்த அடிப்படையிலே அவர் திருமாவளவன் பேசுகிற கொள்கைகளை புரிந்து கொண்டு, திருமாவளவன் பேசுகிற கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு ஒரு இளம் தலைமுறையை கொள்கை அடிப்படையில் ஆளாக்கி வருகிறார், வளர்த்து வருகிறார் என்று நான் நிர்வகிப்பவர்களை மகிழ்ச்சி அடைகிறேன். அதுதான் இங்கே முக்கியமானது. ஏனென்றால் நான் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன், RSS இயக்கம் என்பது ஒரு பிள்ளை பிடிக்கிற இயக்கம், பிஜேபி என்பது பண்பாட்டு தளத்திலே நஞ்சை பரப்புகிற இயக்கம், நாட்டுக்கு பெரும் தீங்கை விளைவிக்கிற இயக்கம், மனித குலத்தை நாசப்படுத்துகிற இயக்கம், சாதி வெறியை தூண்டுகிற இயக்கம், மத வெறியை பரப்புகிற இயக்கம், ஜனநாயகத்தை சிதைக்கிற இயக்கம், புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளுக்கு எதிரான இயக்கம், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்து தந்த அரசியலமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிய துடிக்கிற இயக்கம், இதுதான் அவருடைய உண்மை முகம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் தலித்துகளை தம்மோடு இணைத்துக் கொள்கிறார்கள், தலித் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பதவியை தருகிறார்கள், குறிப்பாக தமிழ்நாட்டை குறிவைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மிக குறிப்பாக இன்றைக்கு அருந்ததியர் சமூகத்தை குறிவைத்திருக்கிறார்கள். நான் உணர்ச்சி வயப்பட்டு பேசவில்லை, பொறுப்போடு பேசுகிறேன். காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில் பேசவில்லை, கவலையோடு பேசுகிறேன்.
ஒடுக்கப்பட்ட மக்களை எந்த பெயர் சொல்லி அழைத்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த பெயரை சொல்லி அழைத்துதான் ஆக வேண்டும் என்று இல்லை. தலித் என்றுதான் சொல்ல வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் கிடையாது. ஷெட்யூல் காஸ்ட் என்பது நமக்கான பெயர் கிடையாது. ஏதாவது ஒரு அடையாளத்தை சொல்லி அழைக்க வேண்டும் என்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் காலத்தில் பறிக்கப்பட்ட, அதாவது உருவாக்கி கொள்ளப்பட்ட ஒரு பொது பெயர். அவ்வளவுதான். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த மக்களை ஒரு பொது அடையாளத்தில் அழைக்க வேண்டும் என்பதற்காக கையாளப்படுகிற ஒரு சொல், அவ்வளவுதான் ஷெட்யூல் காஸ்ட் என்பது. தலித் என்பது உலகளாவிய அளவில் அடையாளப்படுத்துகிற ஒரு பொதுவான சொல்லாளர், அவ்வளவுதான். அது சாதியின் பெயர் கிடையாது. தலித் என்பது சாதியின் பெயர் கிடையாது. ஷெட்யூல் காஸ்ட் என்பது சாதியின் பெயர் கிடையாது. பட்டியல்படுத்தப்பட்ட சாதிகள் என்று பொருள். தலித் சமூகங்கள் மட்டும்தான் பட்டியல்படுத்தப்பட்டிருக்கிறனவா என்றால் இல்லை. ஓபிசி சாதிகளும் பட்டியல்படுத்தப்பட்ட சாதிகள் தான். எல்லா சாதிகளின் பட்டியலும் மத்திய அரசிடம் இருக்கிறது. எல்லா சாதிகளின் பட்டியலும் மாநில அரசிடமும் இருக்கிறது. எம்பிசி சாதி பட்டியல் மாநில அரசிடம் இருக்கிறது. 115 சாதிகள். பிசி சாதிகளின் பட்டியல் மாநில அரசிடம் இருக்கிறது. ஆனால் முதல் இடஒதுக்கீடு என்பது இந்த பட்டியல் கொடுத்தப்பட்ட சாதிகளுக்கு என்று அரசியலமைப்பு சட்டத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட காரணத்தினால் இந்தியா முழுவதும் இந்த மக்களுக்கு என்று தனி சட்டம், இந்த மக்களுக்கு என்று தனி துறை ஏற்படுத்தப்பட்ட காரணத்தினால் இந்த பெயர்களுக்கு நிலைத்துவிட்டது. உண்மையிலேயே பிசியும் பட்டியல் கொடுத்தப்பட்ட சாதி தான், எம்பிசியும் பட்டியல் கொடுத்தப்பட்ட சாதிகள் தான். பட்டியல் சமூகம் என்பதும் நமக்கான ஒரு பொது அடையாளமே தவிர அது நிரந்தரமான அடையாளம் கிடையாது. சாதி பெயரை வேண்டாம் என்று நாம் சொன்னதால் நமக்கு கண்டவர்கள் எல்லாம் பெயர் வைத்தார்கள். அம்பேத்கருக்கு முன்னால் காந்தி நமக்கு ஹரிஜன் என்று பெயர் வைத்தார். ஹரி என்றால் விஷ்ணுவை குறிக்கும், ஜன் என்றால் விஷ்ணுவின், மகாவிஷ்ணுவின் பிள்ளைகள், கடவுளின் குழந்தைகள் என்று ஒரு காரண பெயர் சூட்டினார். புரட்சியாளர் அம்பேத்கர் அதை எதிர்த்தார். அதன் பிறகுதான் ஷெட்யூல் காஸ்ட் என்ற பெயர் இந்தியா முழுவதும் ஒரு பொது அடையாளத்திற்காக. வடக்கே ராம்தாஸ் பாஸ்வான் பாஸ்வான் என்கிற சமூகத்தை சார்ந்தவர், மாயாவதி சமார் என்கிற சமூகத்தை சார்ந்தவர், காஞ்சிராம் அவர்கள் ரவிதாசியா என்கிற சமூகத்தை சார்ந்தவர், ராம்தாஸ் நம்முடைய காஞ்சிராம் அவர்கள் ரவிதாஸ் என்கிற ஒரு சமூகத்தை சார்ந்தவர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சமூக அடையாளம். புரட்சியாளர் அம்பேத்கர் மகள் என்கிற சமூகத்தை சார்ந்தவர். ஆந்திராவிலே மானாமாதிகா இருக்கிறது, வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் அப்படி வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள்தான் விழுந்து நிலை சமூகமாக இருப்பதால் ஒட்டுமொத்தமாக இவர்களை அடையாளப்படுத்துவதற்கு நிர்வாக வசதிக்காக, அரசாங்கத்தின் வசதிக்காக ஷெட்யூல் காஸ்ட் என்று ஒரு பொது பெயர் அழைக்கப்பட்டது. ஆக பெயர் நமக்கு முக்கியமில்லை. ஆனால் நாம் விழுந்து நிலை சமூகம், அதிகாரம் மறுக்கப்பட்டவர்கள், கல்வி மறுக்கப்பட்டவர்கள், உரிமை மறுக்கப்பட்டவர்கள், நிலம் பறிக்கப்பட்டவர்கள், ஆயுதம் பறிக்கப்பட்டவர்கள், உடல் உழைப்பை மட்டுமே நம்பி காலம் காலமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். எனவே இவர்களுக்கு அதிகாரம் தேவை. அதிகாரம் வேண்டுமானால் கல்வி தேவை. கல்வி வேண்டுமானால் இடஒதுக்கீடு தேவை. இடஒதுக்கீடு வேண்டுமானால் சமூக நீதி என்ற கோட்பாடு தேவை, கொள்கை தேவை. இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் நமக்கான கொள்கைகளை உயர்த்தி பிடித்தார்கள். அந்த அடிப்படையில் தான் நாம் பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை ஆசான்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் இந்த சமூக நீதிக்கு எதிரான சக்திகள் யார்? இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் ஜனநாயக சக்திகள் எல்லாம் கவலைப்படக்கூடிய அளவில் வலிமை பெற்று வருகிற ஒரு சக்தி தான், நாசகான சக்தி தான், நச்சு சக்தி தான் RSS பிஜேபி. ஏன் அதை சொல்லுகிறோம்? தனிப்பட்ட முறையிலே எந்த கோபமும் கிடையாது. எல்லா இயக்கங்களுக்கும் அவர்களும் ஜனநாயகத்தில் பேசினால் பிரச்சனை கிடையாது. சாதி ஒழிப்பை பேசினால் வரவேற்க தயாராக இருக்கிறோம். RSS இயக்கம் சாதி ஒழிப்பை பேசினால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நான் கலைத்து விடுகிறேன். தேவையில்லை. RSS ஒருபோதும் சாதி ஒழிப்பை பேசாது. ஏன் சாதி ஒழிப்பை பேசாது? சாதி உணர்வை தூண்ட 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 சாதி உணர்வை வளர்க்க வளர்க்கத்தான் மதவெறி என்பது உருவாகும். தமிழன் என்று சொன்னால் சாதி பின்னுக்கு போய்விடுகிறது. பாட்டாளி வர்க்கம் என்று ஒரு அரசியலை பேசினால் சாதி பின்னுக்கு போய்விடுகிறது. சமூக நீதி அரசியலை அகில இந்திய அளவில் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியிலே நாம் இந்த ஷெட்யூல்ட் மக்களை ஒருங்கிணைக்க முயற்சித்தால் சாதி பின்னுக்கு போய்விடுகிறது. சாதி பின்னுக்கு போனால் மதம் பின்னுக்கு போய்விடுகிறது. மத உணர்வு வராது. எனவே மத உணர்வு வர வேண்டுமானால் சாதி வெறி தூண்டப்பட வேண்டும். சாதி உணர்வு தூண்டப்பட வேண்டுமானால் சமூக ஒற்றுமையை சிதைக்க வேண்டும். இதெல்லாம் தலித்து ஒன்னா சேரக்கூடாது.
எஸ்சியும் ஒன்றா சேரக்கூடாது. இந்தியா முழுவதும் எஸ்சி என்று ஒன்றாக சேர்த்தால் 30 கோடி பேர், என்ன சொல்லப்போனால் 35 கோடி பேர். சரியாக புரிய வரப்படி சொன்னார். இந்தியா முழுவதும் இவர்கள் 35 கோடி பேரும் ஒருங்கிணைய வேண்டிய தேவையில்லை. அதில் சரிபாதி பேர் இணைந்தாலே போதும், இந்தியாவின் நிரந்தர பிரதமர் இந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக வேறு எவரும் ஆதரிக்க முடியாது. ஆனால் சேரவிட மாட்டார்கள், சேரக்கூடாது. நீ வேற சாதி, அவன் வேற சாதி என்று அவர்களுக்கு இடையே உணர்வுகளை தூண்டிக்கொண்டே இருக்கிற இயக்கம் தான் RSS இயக்கம். நான் எண்ணி பார்க்கிறேன், 1990களின் தொடக்கத்தில் முதன் முதலாக என்னுடைய 27வது வயதில் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற போது மதுரையும் மதுரையை சுற்றியுள்ள வட்டாரங்களிலும் யாரும் சாதி அடிப்படையில் திருமாவளவன் பின்னால் வரவில்லை. ஒடுக்கப்பட்டவர்களின் பெயரில் எல்லோரும் ஒன்று திரண்டார்கள். அருந்தவியர்களும் இன்றைக்கு தேவேந்திரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பல்ல சமூகத்து இளைஞர்களும் பழைய சமூகத்து இளைஞர்களும் அந்த அடையாளங்களை கடந்து திருமாவளவன் தலைமையில் அணிதிரண்ட வரலாறு தொண்ணூறு நடந்தது. ஏற்படுத்தியதற்கு பின்னால் ஒரு சதி இருக்கிறது, சமூக சதி வலை இருக்கிறது, அரசியல் இருக்கிறது. அப்போதே திருமாவளவன் தலைமையின் பின்னால் அணிதலாதீர்கள் என்று வேலை செய்யக்கூடிய எத்தனையோ என்ஜிஓக்கள் வேலை செய்தார்கள். தொண்டு நிறுவனங்களை சார்ந்தவர்கள் திருமாவளவன் உனக்கு எப்படி தலைமை ஏற்க முடியும் என்று அந்த ஒற்றுமையை சீர்குலைத்தார்கள். எல்லா இடங்களிலும் இது போன்ற கருத்து பரப்பை மதுரையை சுற்றி நடந்தது. 90களின் தொடக்கத்தில் எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லோரும் அணிதிரண்டார்கள். திருமாவளவன் எந்த சாதி என்று யாரும் பார்க்கவில்லை, எந்த சமூகம் என்று பார்க்கவில்லை. திருமாவளவன் அம்பேத்கர் கொள்கைகளை பேசுகிறார், பெரியார் கொள்கைகளை பேசுகிறார், ஒடுக்கப்பட்டவரின் விடுதலையை பேசுகிறார். எனவே அவன் பின்னாலாம் திற வேண்டும் என்று திறந்த வரலாறு நடந்தது. 5-6 ஆண்டுகளில் அது சிதைக்கப்பட்டது. ஒரு பெரிய பெரிய இடைவெளி இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு மிகப்பெரிய அளவிலே பின்னணியில் இருந்து அந்த சதி செயல்களை செய்து கொண்டிருக்கிற இயக்கம் தான் சனாதன இயக்கம். சனாதனம் என்ற சொல் அவர்களே கையாளுகிற சொல், பார்ப்பனியத்திற்கு முன்னால் கையாளப்பட்ட சொல். பார்ப்பனியம் தான் பின்னால் இந்துவிசம் என்கிற இன்னொரு வடிவத்தை அது பெறுகிறது. இன்றைக்கு அது இந்துத்துவா என்கிற ஒரு அரசியல் கலந்த வடிவத்தை பரிணாமத்தை பெற்றிருக்கிறது. சனாதனம் என்பது பிறப்பால் உயர்வு தாழ்வு உண்டு, உயர உயர பிறந்தால் ஊர்குருவி பருந்தாகாது, மேல்வரப்பு கீழ்வரப்பு உண்டு, சாதி அடிப்படையிலே மேலானவன் கீழானவன் உண்டு, எல்லோரை விட மேலானவன் பார்ப்பனன். இந்த அரசியலை பேசுகிற ஒரு கொள்கையின் பெயர் தான் சனாதனம். சனாதானம் அல்ல, சனாதனம். சனாதன், சனாதன் என்றால் அழிவில்லாதது, மாறாதது, நிலையானது, தொடக்கமில்லாதது, முடிவில்லாதது என்று பொருள். அப்படி என்றால் அது நன்றாகத்தானே இருக்கிறது என்று சொல்லலாம். அது இயங்கியிருக்கு முரணானது. மாறாதது என்றால் நீ கீழ்சாதிக்காரன் ஒரு காலத்திலும் மேல்சாதியாக முடியாது என்று பொருள். சனாதனம், நீ என்ன படித்தாலும், நீ என்ன பதவிக்கு வந்தாலும், எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தில் வசதி படைத்தவனாக உயர்ந்தாலும் நீ கீழ்சாதிதான். பாபு ஜெகஜீவன் ராம் அவர்கள் இந்தியாவின் துணை பிரதமர் என்ற அளவுக்கு உயர்ந்தவர். ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் யாரும் அந்த நிலைக்கு உயர்ந்ததில்லை. பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர், அதற்கு மேலாக துணை பிரதமர் என்ற அளவுக்கு உயர்ந்தவர். அவர் உத்தரப்பிரதேசத்தில் சம்பூர்ணானந்தாவின் சிலையை திறப்பதற்காக அழைத்துச் செல்கிறார்கள், போகிறார். மின் பொத்தாரை அமைக்கித்தான் அந்த சிலையை திறந்து வைக்கிறார். திறந்து வைத்து விட்டு அவர் காரியேறி செல்லுவதற்கு முன்பாக அந்த சிலையில் கங்கா ஜலத்தை ஊற்றி சம்ப்ரோச்சனம் செய்தார். சம்ப்ரோச்சனம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் தீட்டு கழித்தல் என்று பொருள். கோயிலே குடமுழுத்து இருக்கிறதே கும்பாபிஷேகம், கும்பம் என்றால் குடம், அபிஷேகம் என்றால் நீர் ஊற்றி முழுக்கு நீர் முழுக்கி செய்வது, கும்பாபிஷேகம் என்றால் நீர் ஊற்றி கழுவுவது என்று பொருள். கோவிலை தண்ணீர் ஊற்றி ஏன் கழுவுகிறார்கள் என்றால் அந்த கோவிலில் கண்டவெல்லாம் வேலை செய்திருப்பான். செங்கல் எடுத்து கொடுத்தவன் வேற சாதி, சிமெண்ட் பூசியவன் வேற சாதி, சிலையை செதுக்கிய சிற்பி வேற சாதி, ஆணும் பெண்ணும் வந்திருப்பார்கள், தீண்டப்படாதவர்கள் எல்லாம் வேலை செய்திருப்பார்கள். அப்படி எல்லோரும் சேர்ந்து வேலை செய்த காரணத்தினால் அந்த கோவில் தீட்டுப்பட்டு இருக்கும் என்ற கருத்தின் அடிப்படையில்
கங்கா ஜலத்தை ஊற்றி கங்கை நீரை அந்த புனித நீரை கொண்டு வந்து கலசத்திலே ஊற்றி தீட்டு கழிப்பதுதான் அதற்கு பொருள் சம்பிரோச்சனம் என்று பொருள். அப்படி சம்பூர்ணானந்த சிலையில் கங்கையின் புனித நீரை ஊற்றி தீட்டு கழிப்பு அன்றைக்கே நடந்தது, அந்த நிமிடத்திலே நடந்தது. பாபு ஜெகஜீவன் என்றாம் அரசியல் அதிகாரத்தில் மிக உயர்ந்த உச்சத்தை தொட்ட நிலையிலும் கூட, இந்தியாவின் துணை பிரதமர் என்கிற இடத்தை தொட்ட நிலையிலும் கூட அவர் மின்பொத்தானை தொட்டு எலக்ட்ரிக்கல் பட்டன் என்று அந்த சுவிட்ச் ரிமோட் பட்டனை அழுத்திதான் திறக்கலாம். தீட்டுப்பட்டு விட்டது என்ற அந்த சிறையிலே அவர்கள் தண்ணீரை ஊற்றி தீட்டு கழித்தார். இதுக்கு பெயர் தான் சனாதனம். நீ எந்த நிலையில் உயர்ந்தாலும், எவ்வளவு பெரிய பொருளாதார வலிமை படைத்தவனாக இருந்தாலும், நீ இந்த சாதிதான் என்று இந்த சமூகம் நடத்துகிறது. அதுதான் சனாதனம். என்னதான் படித்தாலும், நீதிபதியானாலும், பெண் தான், ஆணுக்கு கட்டுப்பட்டவள் தான், புருஷனுக்கு கட்டுப்பட்டவள் தான், வாய் திறந்து எதையும் பேசக்கூடாது, எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என்று சொல்லுகிற அந்த ஆணாதிக்கம் இருக்கிறதே, அதுதான் சனாதனம். ஆணாதிக்கமும் சனாதனம் தான். நாங்கள் தான் இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள். நீங்கள் எல்லாம் பிராந்திய மொழியை பேசக்கூடியவர்கள், தமிழர்கள் என்றால் பிராந்திய மொழியை பேசக்கூடியவர்கள், இந்தி பேசுகிறவர்கள் தான் இந்தியாவை ஆளக்கூடியவர்கள். எனவே இந்தியை எல்லா வழியிலும் நாங்கள் திணிப்போம். எல்லோரும் இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும். சமஸ்கிருதம் கடவுளின் மொழி. சமஸ்கிருதத்தை கற்றுக்கொள்வதற்காக, அடுத்த தலைமுறைக்கு கற்பிப்பதற்காக எத்தனை கோடிகளையும் செலவு செய்வோம் என்ற ஒரு ஆதிக்கம் இருக்கிறதே, அதுதான் சனாதனம். உழைக்கிற மக்கள் மேலே வரக்கூடாது, கல்வி பெறக்கூடாது, அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடாது, பெண்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று தடுக்கிற அந்த முறை இருக்கிறதே, ஒடுக்குமுறை, அதுதான் சனாதனம். இதற்கு எல்லா வகையிலும் களம் அமைத்து இதை தக்க வைப்பதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே பெண்கள் எப்படி இருந்தார்களோ அப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக, 2000 ஆண்டுகளாக இங்கே எப்படி ஒரு குறிப்பிட்ட சாதி கக்கூஸ் கேள்விக் கொண்டிருந்ததோ அவர்கள் கக்கூஸ் கேள்விக் கொண்டிருக்க வேண்டும், மரத்தை அள்ளி தலையிலே சுமந்து கொண்டிருக்க வேண்டும், துணியை வெளுத்துக் கொண்டிருக்க வேண்டும், முடியை சவரம் செய்து கொண்டிருக்க வேண்டும், மரவேலை செய்து கொண்டிருக்க வேண்டும், ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்க வேண்டும், பிணம் சுட வேண்டும், இழவு சொல்ல வேண்டும், குழி வெட்ட வேண்டும், செருப்பு போடக்கூடாது, குளத்தில் இறங்கக்கூடாது, கோவிலில் நுழையக்கூடாது. இந்த சோசியல் ஆர்டர், சமூக ஒழுங்கு மீண்டும் இங்கே இருக்க வேண்டும் என்று துடிக்கிற இயக்கம் தான் RSS இயக்கம். நான் மீன்பிடி சொல்லவில்லை தோழர்களே, இதுதான் அவர்களின் நோக்கம். அதையெல்லாம் மெல்ல மெல்ல தகர்த்து ஒரு புதிய நடைமுறையை இந்த சமூகத்திலே கொண்டு வருவதற்காக தம்மை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட தலைவர்கள்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும். 2000 ஆண்டுகளாக அந்த சமூக கட்டமைப்பின் மீது எவராலும் அசைக்க முடியாத நிலையில், அதன் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாத நிலையில், அது மிகப்பெரிய பேரிடியாக விழுந்த நடவடிக்கை என்னவென்றால், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1956 அக்டோபர் திங்கள் 14 நாகபுரியிலே 1,000,000 பேரை இந்து மதத்தில் இருந்து வெளியேற்றினார். உலக வரலாற்றில் எந்த நாட்டிலும் ஒரு மதத்தில் இருந்து ஒரே நாளில் ஒரு தலைவனின் பின்னால் 1,000,000 பேர் வெளியேறியதில்லை. இது மாபெரும் பண்பாட்டு புரட்சி, மிகப்பெரிய சமூக புரட்சி. ஆனால் இன்றைக்கு நாம் குறிவைக்கப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் மலைவாழ் மக்களையும், இந்த தலித் சமூகத்தை சார்ந்த மக்களையும் குறிவைத்து காய்களை நகர்த்துகிறார்கள். அம்பேத்கர் தான் பிஜேபிக்கு முதல் எதிரியே, ஆனால் அவர்கள் அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். கவனமாக இருக்க வேண்டும். அம்பேத்கர் அரசியல் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய பேரிடியாக இருக்கிறது, ஆனால் அவர்கள் அம்பேத்கருடைய அரசமைப்பு சட்டத்தை நாங்கள் மதிக்கிறோம் என்று அம்பேத்கர் காலை தொட்டு வணங்குகிறார் நரேந்திர மோடி. அந்த சிலையின் கீழே போய் அந்த காலடியை தொட்டு வணங்குகிறார். எதற்காக? அவர்கள் ஓபிசியை இணைத்துவிட முடியும். ஏனென்றால் அவர்களுக்கு மதப்பற்றும் சாதிப்பற்றும் அதிகமாக இருக்கிறது. காலம் காலமாக சாதியை சொல்லி சொல்லியே அவர்கள் வளர்ந்தவர்கள். சாதி வெறி என்பது அவர்களுக்கு இயல்பாகவே ஊறி போயிருக்கிறது. ஆனால் 2000 ஆண்டுகளாகவே கௌதம புத்தர் காலத்தில் இருந்தே சாதி வேண்டாம், சாதி கூடாது, சாதி ஒழிய வேண்டும் என்று சொன்னவர்கள் எச்சம் சொச்சம்தான் நாம் இன்றைக்கு இருக்கிறோம்.
அவர்களின் அந்த வரிசையில்தான் கௌதம புத்தரின் வரிசையில்தான் மகாத்மா ஜோதிபா பூரி வரிசையில்தான் ஐயன் திருவள்ளுவனின் வரிசையில்தான் அவ்வை பாட்டியாரின் வரிசையில்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியாரின் வரிசையில்தான் இன்றைக்கு நாம் இங்கே புலிகளாகவும் சிறுத்தைகளாகவும் நம்மளை அடையாளப்படுத்திக் கொண்டு இந்த களத்தில் நிற்கிறோம் என்றால் சாதி ஒழிப்பு அரசியலாக இருப்பதுதான். அந்த களத்தில் தடுமாறி போகாமல் இசைமாறி போகாமல் நாங்கள் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற அடிப்படையில் இயங்குவோம் என்று உறுதிப்பாடு எடுத்திருக்கிற தம்பி நாகை திருவள்ளுவரை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். குறிப்பாக அருந்தநீர் சமூகத்தை குறிவைத்து தமிழ்நாட்டில் கை நகர்த்துகிறார்கள். எல்லா இடங்களிலும் பிஜேபி கொடியை ஏற்க முயற்சிக்கிறார்கள். ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் நட்பு பாராட்டுகிறார்கள். சின்ன சின்ன உதவிகளை செய்கிறார்கள். பாத பூஜை செய்கிறார்கள். கக்கூஸ் கட்டித் தருவதாக சொல்கிறார்கள். பள்ளிக்கூடங்களை கட்டித் தருவதாக சொல்கிறார்கள். புதிய குடியிருப்புகளை கட்டித் தருவதாக சொல்கிறார்கள். இந்த நாடகம் எல்லாம் எதற்காக என்றால் இந்தியாவிலே அதிகமாக நாள்தோறும் மதம் மாறிக்கொண்டே இருக்கிற மக்கள் இவர்கள் தான். இந்த இடத்துல சர்ச் எப்படி இருந்தது? தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்தியாவிலே அதிகமாக நாள்தோறும் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு போய்கொண்டே இருக்கிற மக்கள் இந்த மக்கள் தான். 80% பேர் நீங்க சிஎஸ்ஐ எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆர்சிஐ எடுத்துக்கொண்டாலும் சரி, இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் எடுத்துட்டாலும் சரி, பெந்த கோஸ்டா இருந்தாலும் சரி, அவனுக்கு என்ன பயம் வருதுன்னா இப்படியே விட்டா இவங்க பூரா வந்து பெந்த கோஸ்டே ஆயிடுவாங்க, அல்லேலியா கோஸ்டே ஆயிடுவாங்க. அவர் இந்து மதம் வந்து ஸ்ட்ராங் ஆகியிருக்காரு. இந்தியாவுக்குள்ளே இன்னைக்கு 10-16% அல்லது 12% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், முஸ்லீம்கள் 16% இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய அளவுக்கு ஒரு 20 விழுக்காட்டுக்கு மேல் இங்கே சிறுபான்மையினர் இருக்கிறார்கள் என்றால் இந்த அத்தனை முஸ்லீம்களும் அத்தனை கிறிஸ்தவர்களும் ஒரு காலத்தில் கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக, இந்துக்களாக, அல்லது சைவத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, வைணவத்தை பின்பற்றக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் எப்படி கிறிஸ்தவத்திற்கு மாறினார்கள்? இந்த சமூக கொடுமைகளை பொறுத்துக் கொள்ள முடியாமல் தான், இந்த இழிவு போக்குகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான், வாழ்க்கையில் இந்த மாற்றம் நிகழவில்லை என்பதால் மாற்றம் நிகழ வேண்டும் என்பதற்காகத்தான் சிவனை வழிபட்டு பார்த்தோம், மகாவிஷ்ணுவை வழிபட்டு பார்த்தோம், யார் யாரையோ வழிபட்டு பார்த்தோம், எங்களுக்கு எந்த விதமான மன அமைதியும் கிடைக்கவில்லை, அதை விட நாங்கள் ஏசப்பாவையே ஏற்றுக்கொள்கிறோம் என்று இந்தியா முழுவதும் பழங்குடி மக்களும் இந்த ஒடுக்கப்பட்ட பூர்வீக குடிகளும் ஆதி குடிகளும் மதம் மாறி போகிறான். இந்த மதம் மாற்றத்தை தடுப்பதற்காகத்தான் உன்னையும் என்னையும் அவன் நாடுகிறான். அரசியல் வலிமையை உருவாக்குவதற்காக அல்ல. அவன் உண்மையிலேயே நம் மீது அக்கறை உள்ளவனாக இருந்தால் திமுக அரசு கொண்டு வந்திருக்கிற அனைத்து சாதியினரும் அர்ச்சகனாகலாம்ங்கிற திட்டத்தை சட்டத்தை முதலாளாக இருந்து அவன்தானே வரவேற்றி இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்துக்கள் தானே அனைத்து சாதியினரும் அர்ச்சகனாகலாம் என்றதை யார் முஸ்லீம் அவர்களாகி அனைத்து மதத்தினரும் அர்ச்சகராகலாம் என்று இல்லை சட்டம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்றால் அனைத்து சாதியும் ஒரே மதத்தில் தான் இருக்கிறது, இந்து மதத்தில் தான் இருக்கிறது. எனவே அவன் எந்த சாதியாக இருந்தாலும் அவன் இந்து தானே. இந்துவாக இருப்பவனுடைய அர்ச்சகராகக்கூடிய இந்த சட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம் என்று ஏன் ஆர் எஸ் எஸ் வரவேற்கவில்லை? ஏன் பிஜேபி வரவேற்கவில்லை? உன்னை இந்துவாக இருக்க விரும்ப வேண்டும் விரும்புகிறவன் ஏன் உன்னை அர்ச்சகராக ஏற்க மறுக்கிறான்? யோசித்து பாருங்கள் தோழர்களே, யாருக்கு கவலை இருக்கிறதோ இல்லையோ நமக்கு அந்த கவலை இருந்தாக வேண்டும். இந்த சமூகத்தை பிடிக்கிற அந்த பீடையிலிருந்து சமூகத்தை காப்பாற்றியாக வேண்டும். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையே அவர்கள் அழித்துழிக்க துடிக்கிறார்கள். இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் அவர்களால் அரசியலில் வெற்றி பெற முடியாது, தமிழ்நாட்டில் முடியவில்லை. பெரியார் இல்லை, அண்ணாவை ஒழித்துவிட்டால் ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்று கருதினார்கள். அண்ணா இல்லை, கலைஞரை ஒழித்துவிட்டால் இங்கே காலூன்றி விடலாம் என்று எண்ணினார்கள். கலைஞர் இல்லை, திமுகவை இன்றைக்கு இருக்கிற திமுகவை ஒழித்து விடலாம் என்று அவர்கள் கங்கணம் கட்டினார்கள். கலைஞரும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை, இரண்டு ஈர்ப்பு மிக்க தலைவர்கள் இல்லை, இலகுவாக ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்று எண்ணினார்கள். அந்த நேரத்தில் தான் தோழர்களை விடுதலை சிறுத்தைகள் முடிவெடுத்தோம். ரெண்டோ மூணோ நாலோ அஞ்சோ அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. திமுக கூட்டணி வலுவிழந்து விடக்கூடாது. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அது பிஜேபிக்கு ஆட்சி வந்ததாக பொருளாகிவிடும். பிஜேபி வலிமை பெற்றுவிட்டால் ஆர் எஸ் எஸ் வலிமை பெற்றுவிடும். ஆர் எஸ் எஸ் வலிமை பெற்றால் நாகை திருவள்ளுவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது, திருவள்ளுவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. கருத்துக்கூடிய ஒன்றிய திருமுருகன் காந்தி நாம் எல்லாம் இருக்கிற குழந்தை அரசாங்கம் எங்கேயாவது ஒரு ரூம்ல ரூம் போட்டு உட்கார்ந்து பேசிதான்
ஆர்எஸ்எஸ் வலிமைப்படுவது மிகப்பெரிய ஆபத்து தோழர்களே. கொள்கை ரீதியாக நான் சொல்லுகிறேன், நம்மை ஏறிக்க பார்க்கிறார்கள், குறிப்பாக அருந்ததியர் சமூகத்தை குறிவைக்கிறார்கள், ஆள் பிடிக்கிறார்கள், பிள்ளை பிடிக்கிறார்கள், பதவியை தருகிறார்கள், ஏமாற்ற பார்க்கிறார்கள். இது ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை என்பதால் நான் தோழமையோடும் நட்போடும் உறவோடும் உரிமையோடும் வெளிப்படையாக சுட்டிக்காட்டுகிறேன். இதை எதிர்த்து போராடுகிற களத்தில் நாம் அண்ணன் தம்பிகளாய் கைகோர்த்து நிற்போம். தொடர்ந்து பயணப்படுவோம். இதனால் வருகிற பாதிப்புகளையும் இழப்புகளையும் எதிர்கொள்வோம். அப்படி எதிர்கொண்ட மா மனிதர்கள் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார். பெரியார் ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் கூட நிக்கல, ஆனா இன்னைக்கு பெரியாரை விட்டுட்டு யாராவது அரசியல் பேச முடியுமா? ஒரு கவுன்சிலர் கூட வாழவில்லை. ஏன்னா கடைசியில் நிக்க போறது கொள்கை தான், பதவி அல்ல. நீ இன்னைக்கு திடீர்னு எம்எல்ஏ ஆயிடலாம், எம்பி ஆயிடலாம், எவன் பேசுவான்? எத்தனையோ பேர் எம்ப போன பெரியல மந்திரி ஆக யார் பேரா தெரியும் நமக்கு? ஏன் இப்ப மோடி பிரதமர் ஆன பிறகு எத்தனை பேர் 12 பேரை மாத்தி இருக்கிறாங்க? அந்த 12 பேர்ல யாராவது ஒருத்தர் பேர் நம்ம சொல்ல தெரியுமா? பதவி இருந்து என்றைக்கும் நீடிக்காது, நிற்காது. அது அந்த நேரத்துல அவனுக்கு சந்தோஷமா இருக்கலாம், அவன் குடும்பம் கொஞ்சம் பொருளாதாரத்தை வளர்ச்சி அடையலாம், அவ்வளவுதான். ஆனால் காலாகாலத்திற்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கொள்கைதான் நிலையானது, நிரந்தரமானது. அம்பேத்கரை இருக்கடிப்பு செய்ய பார்த்தார்கள், அவரை அழித்தொழிக்க பார்த்தார்கள், ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரவர் என்று அவரை குடத்துக்குள்ளே போட்டு மூட பார்த்தார்கள். ஆனால் இந்தியாவையும் தாண்டி உலக நாடுகளில் எல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைகளை திறந்து வைக்கிறார்கள். ஐநாவிலே அம்பேத்கருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. நீதியாக அந்த அளவுக்கு அவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற ஒரு மா மனிதர், பாரல் மார்க்சை போல உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு மாபெரும் சிந்தனையாளர், கொள்கையை மறுத்தளித்தார். எனவே கொள்கைதான் இருக்கும். அடுத்த தேர்தலில் நமக்கு பதவி கூட கிடைக்காம போகலாம், அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. நான் ஒருபோதும் கவலைப்பட்டிருக்கேன். ஆனால் நாம் பேசுகிற கொள்கையை மக்கள் புரிந்து கொள்ளும் காலம் வருகிற போது நம்மை எந்த இடத்தில் அமர வைக்க வேண்டும் அந்த இடத்தில் அமர வைப்பார்கள். அதற்கான காலம் கிடையும். எனவே இந்த களத்தில் ஜனநாயக சக்திகளோடு இணைந்து நிற்போம். சாதி ஒழிப்பு அரசியலை முன்னெடுப்போம். தமிழ் உறவுகளே வணக்கம். கடந்த ஏறக்குறைய ஒரு வருடத்தை நமது சேனல் நெருங்க இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த அத்துணை அன்புக்கும் அரவணைப்புக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நண்பர்களே, உங்கள் நண்பர்களுக்கு நமது சேனல் லிங்கை ஷேர் செய்து உங்கள் நண்பர்களை நமது சேனலை லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்து, சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து, அதிலே ஆல் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷனை பெறுவதற்கும் பெற்றும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும்படி உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சேனலில் எளியவர்களின், பேச இயலாதவர்களின் கருத்துக்களை பேசக்கூடிய இந்த பணியில், இந்த ஊடக பணியில் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நாங்கள் மேலும் சுவையாக இந்த நாட்டு நடப்புகளையும் அரசியலையும் உங்களுக்கு வழங்குவதற்கு எங்களுக்கு இதன் மூலம் உதவி செய்யுங்கள் என்று உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.